நான் இடியட் பாக்ஸ் 2021ஓட ரீவைண்ட் அவார்ட்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம ஆளுங்க என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே முருங்கையா இருக்கு, சிறப்பா இருக்கு. எப்பா எனக்கு இப்போவே கண்ணு கட்டுதே. அதனால 2022ஓட ஃபஸ்ட் இடியட் பாக்ஸை ஜரூரா மங்களகரமாக ஆரம்பிச்சிடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. இது உங்களுடைய ஃபேவரட்டான இடியட் பாக்ஸ். ரெண்டாயிரத்தி 2022 வந்த உடனே நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படியே வேற மாதிரி மாறப்போகுது அப்படின்னு நம்புறவங்க மறக்காம கீழே கை தூக்கிட்டு லைக் பண்ணிட்டு. 2022 வந்தா என்ன, 2023 வந்தா என்ன, எல்லாமே ஒரே நாள் தான், ஒரே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு என்ன மாதிரி நினைக்கிறவங்க இருந்தா அவங்களும் லைக் பண்ணிட்டு கீழே கையை தூக்குங்க. சரி, சீரியல் உலகத்தில் ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் அங்கேயும். அப்புறம் என்னத்துக்கு இடியட் பாக்ஸ் பண்ணிட்டு? சரி விடுங்க, வந்தது வந்துட்டீங்க, லைக்கை போட்டு கிளம்பு. வெயிட் சொல்ல மறந்துட்டேன், ஜீ தமிழ் காரங்களுக்கு ஏதோ ஒரு கிறித்தவம் பிடிச்சி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். போன மாதம் ஊ அண்டாவா பாட்டு, ஊ சொல்றியா மாமா பாட்டு பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. சமந்தா ஆடினாங்க, நம்ம எல்லாரும் தியேட்டரில் பார்த்தோம், ரசித்தோம், கையெடுத்து கும்பிட்டோம். கோகுலத்தில் சீதேலியுமா? இல்லை, இது குடும்பங்கள் பார்க்குற செவல் தானே, குடும்பங்கள் கொண்டாடும் சீரியல்கள் தானே இது. அப்புறம் என்னத்துக்கு இது? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்குன்னு இப்படியா? இதை போட்டா அது நடக்கும். அவர் டான்ஸ் மாஸ்டர் தான், அதுவும் தெரியும். என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. இதுக்கெல்லாம் யாரும் பிரச்சனை பண்ணலையா, இல்லை இதையா யாரும் பார்க்கல, இல்லை நான் மட்டும்தான் பார்த்தனா? ஐயோ, இந்த சீன் பார்க்குறப்போ எத்தனை வீட்டில் கீழே ரிமோட்டை மாற்றினீங்க, இல்லை காசை கீழே போட்டீங்க, உங்கள் பசங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ. இல்லை நீங்கள் டெலிஜிங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. அப்பா எடிட்டர், அதை பாட்டை கொஞ்சம் போடுவேன், என்ன தப்பு இருக்குன்னு இன்னொரு வாட்டி கண்டுபிடிக்கணுமே. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இடியட் பாக்ஸ்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது, இந்த ஊர் உலகத்துல பாரதி கண்ணம்மாவில் இருக்கிற மாதிரியான ஒரு ஜட்ஜ் வந்துட்டா இந்த உலகத்துல பிரச்சனையே இருக்காது. பாரதி கண்ணம்மாவும் ரெண்டு பேரும் வந்து ஒரு 6 மாசம் பிரிஞ்சு ஒன்னா சேர்ந்துருக்கணும்னு சொன்ன ஜட்ஜு 6 மாத காலம் சேர்ந்து வாழணும்னு இன்னைக்கு பாரதிய வந்து ஜவுளி கடையில பார்த்து, என்ன பாரதி வீட்டுல எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குற வரைக்கும் மாறு நல்லதுடா. ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், எப்படி இருக்கீங்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஜட்ஜு பாக்குறாக்க, பேசுறாங்க, ஊர்கதையெல்லாம் பேசுறாங்க, பாரதி ஏன் போன்லயே பேசிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்புறம் பாரதி கண்ணம்மாவுக்கு 26,000 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறது வரைக்கும் பக்கத்திலே நிக்கிறாங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா? என்ன ஜட்ஜ் இல்ல, நர்சரி ஸ்கூல் ஆயாமாவா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கேக்குறேன். ஜட்ஜுக்குண்டான மரியாதையே கொண்டு புதைச்சிட்டீங்களேடா. இதே பாரதி கண்ணம்மால எல்லாமே முருங்கையா இருக்கு. முருங்கக்காய் பொரியல் சிறப்பா இருக்கு. சோ பாரதிக்கு என்ன ஆகும்? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. அதுதான் ஆச்சு, என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டாது போலாம்னா. அப்படிங்கற இவ்ளோ முருங்கக்காய் சாப்பிடுறது நல்லது இல்லங்க மாமா? 6 மாசம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது, 3 மாசத்திலேயே வாமிட் எடுக்க வச்சிருவீங்க போல பாரதி. என்ன பாரதி, ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி போட்டாலாம் தாப்பா அப்படின்னு இருக்கீங்களே பாரதி. நீங்க பண பயங்கரமான ஆள் பாரதி. பாரதி பாருங்க, முருங்கக்காய் சாப்பிட்டுட்டு. ஆமா, அந்த முருங்கக்காவுக்கு இந்த மாதிரியான
பவர்லாம் கிடையாதான், அது சும்மா பாக்யராஜ் ஏதோ ஒரு படத்துல செஞ்சு விட்டதா, அதை இன்னைக்கு வரைக்கும் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க, பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க, பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஐ மீன் முருங்கைக்காவை. பிரெக்னன்சி லீவ்ல போயிருந்த வெண்பா மறுபடி என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அது எப்படி என்ட்ரி? சித்தார்த் இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு இந்த உலகத்துல நானும் வில்லனா இருக்க வேண்டியதா இருக்கே. ஆனாலும் ஒன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வெண்பா இல்லாம இந்த சீரியல் இவ்வளோ நாள் பீஸ் இல்லாத பிரியாணி மாதிரியும் உப்பு இல்லாத தயிர் சாதம் மாதிரியும் காரம் இல்லாத உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரியும் இருந்துச்சு. வெண்பா வந்த பிறகுதான் என் களை கட்டுது. இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் டைரக்டரை கூப்பிட்டு என்னைக்காவது விஜய் டிவி ஓனரோ இல்லை இந்த விஜய் டிவி அந்த சீரியல் ப்ரொடியூசரோ கூப்பிட்டு கதை கேட்டிருந்தாருன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் டைரக்டர் என்ன பதில் சொல்லியிருந்திருப்பாரு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னாங்க, முதல்ல அந்த கதிர் முல்ல கல்யாணங்க, அப்புறம் இந்த ஜீவா அந்த அவங்க கல்யாணங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூர்த்திக்கு கல்யாணமே ஆகலைன்னு கொஞ்ச நாளாக ஃபீல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இந்த பாரதி கண்ணபாவோட ஒரு சங்கமத்தை போடுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் இந்த மூர்த்திக்கும் தனத்துக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு காட்டுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவா அந்த அவங்க ஃபேமிலிக்கு குழந்தை பிறக்குதுங்க, அதில் ஒரு வளகாப்புங்க, அதுக்கு விஜய் டிவி எல்லாக்காரையும் கூப்பிட்றவங்க, அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்து செத்து போகிறாங்க, அதை அப்படியே ஒரு ஃபங்க்ஷனாக வைக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தனம் உண்டாகுதுங்க, தனத்துக்கு ஒரு உலகாப்புங்க, அதில் எல்லாத்தையும் கூப்பிட்றவங்க, அதுக்கப்புறம் இந்த கடைசி பையன் கண்ணை அவன் வந்து வெளியே போகிறான், திருப்பி வீட்டுக்குள்ளே வர்றாங்க, அதை ஒரு ஃபங்க்ஷன் ஆடுறாங்க, இப்போது தடம் உள்ளே வருதுங்க, அதுக்கு ஒரு காது குத்துங்க, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுங்க. ஏன் சார் கடைசி வரைக்கும் நீங்கள் கதையே சொல்லலையே சார், வெறும் ஃபங்க்ஷன் தான் சார் நடத்துறீங்க அப்படின்னு அந்த ப்ரொடியூசரோ விஜய் டிவி ஓனரோ கேட்டிருந்தா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடித்த மாதிரி இருக்கடா. நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இந்த பாட்டியல் ஸ்டோர்ஸில் போன வாரம் அந்த பிள்ளைக்கு காது குத்துன்னு வச்சு நானும் யாரையும் சபிக்க கூடாதுன்னு பார்க்குறேன். போதாதா நீங்க இங்க வந்து நிக்க வைக்கிறீங்க, சொல்லித்தாயே ஆகணும். ஒன்றுமே இல்லாத வச்சு 9 வருஷமாக நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க பாரியா, பலே ஆளியா நீங்கள் எல்லோரும் வேறு லெவல் ஆடிங்க, உங்களை பார்த்து கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி இருந்தால் வேறு 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 மாதிரி. ஆனால் கண்ணா பலே ஆளியாடிடே, நீ ரொம்ப ஓரம் போயிட்டு இருக்க, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது, உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு என்ன இப்போதான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்தோம் பூனா இடியட் பாக்ஸ் இந்த ரீவைண்ட் 2021 அவார்ட்ஸில். அதை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யார் வாங்கினாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா இதோ இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், போய் பார்க்கலாம். பட்டு சார் மறுபடியும் களத்தில் இறங்கிட்டார். 2021 அவார்டு வாங்கினதுக்காக சார் ஃப்ரீலாக ஆக மாட்டார். அவார்டு வாங்கிட்டோம் இனிமேல் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணிட்டோம், இனி அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்லாம் சார் என்றைக்குமே நினைக்க மாட்டார். மறுபடியும் களத்தில் இருக்கி இன்னொரு கப்புல சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டார். ஜீ தமிழில் சித்திரம் பேஸ்தடி இதெல்லாம் ஓடுதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும்.
என்ன சொல்றது? பல்லி பல்லி பல்லியா? பல்லி சார், அநேகமா இந்த சீரியல் டைரக்டர் என்னைய பார்த்துருப்பாப்புல நினைக்கிறேன். இந்த ரொம்ப பள்ளி பள்ளி சார், பொண்ணுங்க உங்களுக்கு பள்ளிக்கு நீங்க பயப்படுற வரைக்கும் எங்க காட்டுல மழை இருந்துகிட்டே தான் சார் இருக்கும். பள்ளி சார், உங்க மேல பொண்ணுங்க வச்சிருக்கிற பயம் தான் என்ன மாதிரி பசங்களை வாழ வைக்கிறது. பள்ளி சார் இருக்கிற வரைக்கும் சீரியல்ல இப்படித்தான் ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேருவாங்க. இடியட் பாக்ஸ்ல இந்த வருஷமும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு தான் சார். பள்ளி சார் ஹாப்பியா சார்? எங்க காதல் தெய்வமே நீங்க தான். பள்ளியா பிறந்திருக்கலாம். இல்லை இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த சீரியல் எழுதுறவங்க எல்லாம், கதை எழுதுறவங்க எல்லாம் ஒன்னா தான் ஒரே படத்தை விடி விடியா பாட்டு, ஏய் சீ தமிழ், இதை நீ எடுத்துக்கிறியா போன வாரம், ஏ விஜய் டிவி இதை நீ எடுத்துக்கிறியா, ஏ சன் டிவி இது நீ எடுத்துக்கிறியா, ஏ கலர்ஸ் தமிழ் சரி போனா போட்டு நீ இதை எடுத்துக்க அப்படின்ற கதை எழுதுவாக்க நினைக்கிறேன். நேகமாக சன் டிவியில் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள சந்திரமுகி போட்டாங்களா? போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். போட்டிருந்தாங்கன்னா அந்த எஃபெக்ட் எல்லா சீரியல் இருக்கியா? ஜீ தமிழ்ல நீதானியன் ஒன்று வந்தோம், அதை அடிச்சு முடிச்சு அவங்க போயிட்டாங்க. இப்போ கலர்ஸ் தமிழ்காரங்க, இதயத்தை திருடாதே ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, விசுவாசத்து தானே நீங்க ரீமேக் பண்ணீங்க, திடீர்னு என்ன? இல்லண்ணே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரம் மொத்தமா சொல்லிய முடிச்சிட்டீங்க சந்திரமுகி. அந்த பாவைய சந்திரமுகி வந்து ஜோதிகார் நடிச்சு நல்ல பேர் புகழ் வாங்கினத ஒவ்வொரு டிவி காரனும் ஏறி கொண்டு புதைச்சிட்டாங்க. அந்த சீனிய இந்த சார்பாட்டா பரம்பரையில பாக்ஸிங், ஏய் டான்சிங் ரோஸ், டெடி எப்போ வந்துச்சோ, இன்னும் என்னென்ன சீரியல்ல நம்ம பார்த்து நம்ம காலத்தை போக்கணும்னு எனக்கு தெரியலைங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே இந்த சம்பவங்கள் நடந்துச்சு, பாண்டவர் இல்லத்துல, பாக்ஸிங்ல, வீட்டில் மருமகளுக்குள்ள வந்து பாக்ஸிங் போட்டியா, மாவட்ட அளவிலான பாக்ஸிங் போட்டி. Do you guys watching this shit? And clapping this? இதெல்லாம் இன்னும் பார்த்து நானும் அதான் பார்க்குறேன், எனக்கு புரியுது, தெரியாம இல்லை நான் என்ன இல்லை நான் சொன்னேன். அது கீழே என்னன்னா இப்படிலாம் கமெண்ட் போட்டிருக்கிறீங்க, வாவ் ஃபென்டாஸ்டிக், வெரி ஃபன்னி, செம்ம. ஏய் யாரா நீங்களாம், எங்கடா இருக்கிறீங்க? இந்த கமெண்ட் போடுறவங்களாம் இந்த சீரியல்லாம் பார்த்து, இல்லை எனக்கு நான் தான் தப்பாக பிறந்துட்டேண்ணா, இல்லை நான் தப்பான உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா, இல்லை அது வேற யூனிவர்ஸ், வேற மல்டிவர்ஸாடா டீகல்லா, நாங்கள் வேற யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்கிறோமா? அதுக்கப்புறம் அந்த சீரியல்ல அந்த பொண்ணு தோத்து போச்சு, ரோஷினி தோத்து போச்சுன்னு இவங்க ஏதோ ஒரு சவால் விட வீட்டுக்குள்ள என்னடா மேக்கப் இது, இல்லையா எனக்கு புரியலையா எனக்கு, ஏ என்னையா என்னையா மறுபடியும் செம சிரிப்புன்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. என்னடா ரோஷினி அக்காவுக்கு நல்லா வேணும், செம பண்ணிடுறாங்க, என்னால் முடியலைங்க முடியலைங்க. அப்புறம் ஈரபாட ரோஜாவே பார்ட் டூடு ஒரு ப்ரோமோ விட்டாங்க விஜய் டிவியில். அந்த சீன்லேயே அந்த சீரியல் முடிஞ்சிருக்கும். பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, ஹீரோ வந்து காப்பாற்றி கூட்டிட்டு வர்றாரு அண்ணனுக்கு பார்த்த பொண்ணை. தங்கச்சி வந்து இவர் லவ் பண்ணுறாரு, இவர் வர்றதுக்குள்ள தங்கச்சிக்கு ஸ்வாப் பண்ணிட்டாங்க, ஒய்ஃப் ஸ்வாப் நடந்துருச்சு சீரியலில். ஏன்னா உங்களுக்கு ஃபோன் இருக்கிறதுலாம் தெரியாதா? ஏன்னா என்ன தங்கச்சி கூப்பிட்டு வரேன்னு சொல்ல முடியாதா? சரிடா அப்போ ஏண்டா பொண்ணத்திடையில டப்புன்னு தங்கச்சியை கூப்பிட்டு வச்சு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுகிட்டலாம் கேட்க மாட்டிங்களா? இல்லை அந்த மாப்பிள்ளைகிட்ட கேட்க மாட்டிங்களா? இல்லை அந்த மாப்பிள்ளை என்ன முட்டா, இல்லை அந்த பொண்ணு என்ன, சரிடா நீ கல்யாணமே பண்ணிட்டீங்க, அதை கூப்பிட்டு வந்து இந்த வந்துருச்சு இல்லை பொண்ணு தான் கூட்டிகிட்டு வந்துட்டாப்புல, ஐ ஆம் சாரி லெட்ஸ் நாட் ஹாவ் திஸ் மேரேஜ்னு சொல்லிட்டு மாற்றி விட்டு போவீங்களா? என்னடா இது, அந்த அந்த ப்ரோமோலையே அந்த சீரியலில் முடிச்சுக்கிறதுக்கு உண்டாடா எல்லா வாய்ப்பும் இருந்தும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களேடா. சரி டீட் பாக்ஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பழைய எபிசோட்ஸ்லாம் போய் பாருங்கள்,
அதுக்கப்புறம் இதையும் பாருங்கள், போன வாரம் ரீபேங்க் 2021 அப்படியில் இடியட் பாக்ஸ் அவார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தாலும் ரீபேங்க் 2021 இன்ட்ரெஸ்டிங்கான ரீலர்ஸ், அப்புறம் எனக்கு பிடிச்ச ஃபேவரேட் யூடியூபர்ஸ், யூடியூப்பில் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க யார் யார், அதுக்கப்புறம் இந்த 2021 ஒரு 14 நிமிஷத்தில் மொத்தமாக சுருக்கி ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா இதோ இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். அண்டு எம்ஃபார் மணி அப்படின்னு ஒரு நாங்கள் ஒரு நல்ல சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னா, ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொடுக்கறதையே ஒரு நோக்கமாக வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட ரீவைண்ட் 2021 நாங்கள் போட்டிருக்கோம், அதை எங்களுடைய சினிமா கிச்சடி சேனலில் இருக்கும், அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அண்ட் 2022 ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம், ஹாவ் அ கிரேட் சண்டே. Thank you.